இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம எப்போவுமே வந்து போடுற மாதிரி ஒரு லாக் செயின் வந்து போட்டுக்கோங்க. அதாவது குட்டி செயின் போடுவோம் இல்லையா ஸ்டார்ட் பண்ணும்போது, அந்த மாதிரி போட்டுட்டு இங்கே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஏஜில் நம்ம வந்து போடணும், போட்டு இங்கே ஒரு லாக்கு. ஸோ லோடிங் ஸ்டிச் எப்படி போடுவோம் அதே மாதிரி தான், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட இடத்துலையே தான் வந்து நம்ம வந்து திரும்பவும் ஸ்டிச் போடணும். ஸோ தள்ளியோ அப்படியெல்லாம் போடக்கூடாது, இங்கே போட்ட இடத்துக்கு மேலேயே போடணும். ஸோ இதை வந்து ஒரு 3 times இந்த மாதிரி போடணும், ஓகே? மேலேயும் அதே மாதிரி தான் நம்ம போட்ட இடத்துக்கிட்டே தான் வந்து ஸ்டிச் போடணும். நம்ம 3 times வந்து நம்ம இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ 4th time வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் இங்கே வந்து ஆல்ரெடி போட்ட இடத்துலையே வந்து திரும்ப நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு அங்கேயே ஒரு லாக் போட்டுடணும். இங்கே லாக் போட்ட பிறகு என்ன பண்ணோன்னா இங்கே அகைன் எடுத்துகிட்டு போகல. ஸோ இப்போ வந்து இது மேலேயே போடாமல் கொஞ்சம் தள்ளி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, ஸோ ஒரு வி ஷேப் மாதிரி வரும். ஸோ இங்கே கொண்டு வந்து இங்கே கிரிப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் நம்ம ஒரு செயின் கொண்டு வரணும். ஸோ இந்த பக்கம் கொண்டு வந்த பிறகு ஸோ இங்கே வந்து ஒரு கிரிப் கொடுப்போம். இங்கேயும் வந்து ஸ்டிப்பாக எடுத்துட்டு அகெயின் அதே இடத்துலையே வந்து ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அகெயின் ஒரு லாக் செயின் போடணும். ஸோ அகெயின் லாக் செயின் போட்டு திரும்ப அதே மாதிரி இங்கே பக்கத்துலேயே போடணும். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி இந்த வி ஷேப் வந்து போடுறோம் இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து போடுறது வந்து 2 times நம்ம வந்து போடணும், ஓகேவா? ஸோ 2 times போடணும், அகெயின் திரும்ப இங்கே வந்து நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி கிரிப் பண்ணி எடுக்கணும். ஸோ கிரிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே இடத்துல பிளேஸ் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 times வந்து சேம் இடத்துலேயே வந்து நம்ம லோடிங் ஸ்டிச் கொடுக்குறோம். 4th stitch அப்புறம் அடுத்த நம்ம வந்து மேலே போகும்போது கொஞ்சம் தள்ளி போடணும், அதை வந்து 2 times போடணும். இப்போ இதை வந்து 2 times போட்ட பிறகு என்ன பண்ணணும்னா இப்போ இங்கே பக்கத்துலேயே போடாமல் இங்கே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விடணும். நம்ம இங்கே டிஸ்டன்ஸ் விட்டு அதே மாதிரி இந்த வி ஷேப் அதுக்கப்புறம் இங்கே இப்படி கொண்டு வரணும். ஸோ இங்கே போட்டுட்டு அகைன் நம்ம வந்து இங்கே போடுவோம். ஸோ இங்கே போட்டுட்டு நம்ம வந்து செயின் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இல்லையா. ஸோ இதை வந்து என்ன பண்ணோம்னா இங்கே நம்ம டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இங்கே கொண்டு வரணும். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து டில் எண்ட் வரைக்கும் நம்ம ஸ்டிச்சஸ் முடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இங்கே நம்ம போடலாம். ஸோ இங்கே வந்து ஒரு செயின் போட்டுட்டு அகைன் ஒரு லாக்கு, அப்போ தான் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி நமக்கு அடர்த்தியாக வரா மாதிரி இருக்கும். ஸோ அகைன் திரும்பவும் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த டிஸ்டன்ஸ் இங்கே கொடுத்துட்டு இந்த சைடு. ஸோ நீங்கள் இந்த பக்கம் 2 sides குத்தி எடுக்கும்போது நல்லா கிரிப் பண்ணிட்டு இருங்க. நீங்கள் அப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெண்ட் ஆன மாதிரி இருக்கும் ஸ்டிச், ஓகேவா? ஸோ அகெயின் திரும்பவும் நீங்கள் டிஸ்டன்ஸ் விடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு தான் நம்ம போடணும். இங்கே வந்து ஒரு லாக் ஸ்டிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ தூரம் ஸ்டிச். ஸோ இந்த ஸ்டிச்சோட அந்த கேப் விடுறது வந்து உங்களோட இது. ஸோ எவ்வளோ தூரம் விட்டால் அழகாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் ஓரளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் டிஸ்டன்ஸ் விடாதீங்க, கரெக்டாக விடுங்க. ஸோ மேலே நீங்கள் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு வரீங்களோ அதே அளவுக்கு டிஸ்டன்ஸை தான் கீழே எடுத்துகிட்டு வரணும். ஸோ இங்கே ஸோ இந்த ஜடைப்பின்னல் வந்து நீங்கள் நெக்குக்கு அவுட்லைனாக கொடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏதாவது ஒரு ஃப்ளார்க்கு வந்து ஸ்டெம் மாதிரி அந்த மாதிரியும் கொடுத்துட்டு வரலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே நம்ம குத்துறோம். ஸோ அப்புறம் இங்கே. ஸோ இதுதான் வந்து ஜடைப்பின்னல் ஸ்டிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே. ஸோ இந்த இடம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா ஸ்டிப் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வரணும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக வந்து மேலே என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்து எடுக்கிறோமோ அந்த டிஸ்டன்ஸில் எடுக்கணும். ஸோ இங்கே லாக் ஸ்டிச் போட்டாச்சு, நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல குத்தலாம். ஸோ ஓகேவா? ஸோ இந்த இடம் இப்படி தூக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா இப்படி ஸ்டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இங்கே வந்து இப்படி போடுங்க, ஓகேவா? ஸோ அகெயின் இங்கே நல்லா ஸ்டிப் பண்ணிக்கணும். ஸ்டிப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு முடிக்கிற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேயே வந்து முடிச்சலாம். இப்போ இந்த எண்டு வந்து இங்கே முடியுது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து முடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஸ்டிப்பு,
ஒரு க்ரிப் கொடுத்துட்டு அகெயின் வந்து இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்துட்டு இங்கே இப்படி கொடுத்து இங்கே வந்து நம்ம லாக் போட்டுக்கலாம். ஓகேவா? ஜடை பின்னல் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை இன்னும் எப்படி கிளியராக சொல்லலாம் அப்படின்றதும் நான் பார்க்குறேன். ஓகேவா? இதில் ஏதாவது புரியலனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.